காற்றாலை இருக்கு ஏகப்பட்ட வகையில வந்து மின்சாரங்களை தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருந்தும் இந்த துறை நட்டத்துல இயங்குதுங்கறாங்க ஊழியர்கள் பற்றாக்குறைங்கறீங்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தெருவுல வந்து பாய விரிச்சு படுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க குறிப்பானக்கு வந்து ETPS உடைய எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் மக்களுக்கு புரியாது எனக்கு வந்து தூங்கும் போது ஃபேன் ஓடல கரண்ட் இல்ல வீட்ல ஆனா மின்சார கட்டணத்தை நான் கட்டிறதுக்கு ரெடியா இருக்கேன் ஆனா ஏன் கரண்ட் இல்லன்னு கேக்குறாங்க அவங்களுக்கு பதில் என்ன சர்ப்ளஸ் ஆகும் பொழுது நான் வந்து அதர் மாநிலத்துக்கு கொடுக்கணும் அதுக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டுல இருக்கா சோர்சஸ் இருக்கு ப்ராஜெக்ட்கள் போடப்பட்டிருக்கு இந்த ப்ராஜெக்ட்கள் இன்டைட்டல முடிக்காதனால 1000 கோடி நமக்கு வந்து வட்டி கட்டி நாங்க நஷ்டம் அடை இனிமே அமைச்சர் வந்து சர்ப்ளஸ்ங்கற வார்த்தையை பயன்படுத்த கூடாது கண்டிப்பா மக்களுக்கான பிரச்சனைங்கிறது ஒரு ஃபோன் கால் வந்து கம்ப்ளைண்ட்னு சொல்லி கால் பண்ணாங்கன்னா அந்த கால் ரீச் ஆக மாட்டேங்குதுங்கறத பொதுமக்கள் வகை ஒரு ஆறு வீடு இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல மோட்டார் அப்படிங்கிறது காமனான ஒரு மோட்டார் இருக்கு அந்த மோட்டாருக்கு மட்டுமே நீங்க காமனா வச்சிருக்கீங்கிறதுனால அதுக்கு மட்டும் யூனிட்டுக்கான சார்ஜ் வந்து அதீதமா போடுறாங்க முன்னாடி வந்து 120 ரூபாய் வந்த சார்ஜ் இன்னைக்கு 2000 ரூபாயை தாண்டி வருது இது அப்பட்டமான திருட்டு இல்லையா வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் நமது சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு மின்சார வாரிய பொறியாளர் தொழிலாளர் ஐக்கிய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு சுப்பிரமணியன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆற்காடு வீராசாமி அவர்கள் அமைச்சராக இருந்தப்போ இருந்த பிரச்சனை மறுபடியும் தமிழ்நாட்டில் தலை தூக்கியிருக்கு அப்படிங்கிறாங்க தமிழகம் முழுவதும் மின் தடை குறிப்பாக வந்து சென்னையில் அது தொடர்பாக போராட்டம் நைட்டு முழுவதும் வந்து தெருவில் வந்து பாய் போட்டு தூங்கக்கூடிய சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க மின் தடை அப்படிங்கிறது செயற்கையாக உருவாக்கப்பட்டதா இல்லை நிஜமாகவே மின்சார பற்றாக்குறை தமிழ்நாட்டில் இருக்கா ஆற்காடு வீராசாமி அவர்கள் காலத்தில் வந்து என்னன்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்ன நமக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி நம்மளுடைய டிமாண்ட் எவ்வளோ மின் தேவை எவ்வளோ இருக்கும் அதற்கான ஒரு திட்டமிடலை முன்கூட்டியே நம்ம திட்டமிடணும் மின்சார உற்பத்தி ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் போட்டோன்னா ஒரு 4 வருஷமாவது குறைந்தபட்சம் அதனுடைய பணிகளை நிறைவேற்றினா தான் உற்பத்திக்கே வரும் பட் அதற்கு முன்பாக இருந்த ஒரு 20 ஆண்டு காலத்தில் நம்ம தமிழ்நாட்டினுடைய மின் தேவை எப்படி கூடிக்கிட்டு இருக்கு ஆவரேஜாக வருஷம் வருஷம் அதற்கான பிளான்ட்டு எதை எதை போடணுங்கிறத ஒரு திட்டமிடலே இல்லாமல் ப்ராஜெக்டில் கவனம் செலுத்தலை அப்படிங்கும் பொழுது அந்த 96-2001 பீரியடில் சுத்தமாகவே மின்சாரம் இல்லாமல் நிறைய விவசாயிகள் வந்து பவர் கட் பண்ணக்கூடிய சூழ்நிலை மக்களுக்கு ரொட்டேஷனில் 2 மணி நேரம் 4 மணி நேரம் பவர் கட் பண்ணும் பொழுது கடுமையான ஒரு கொந்தளிப்பு வந்து தமிழகம் முழுவதும் ஏற்பட்டது அப்போது அன்றைக்கும் இந்த இடைவெளி மின் உற்பத்திக்கும் மின்சார விநியோகத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி அதிகமாகிவிட்ட காரணத்தினால தான் நாங்கள் எங்களால் பவர் சப்ளை பண்ண முடியலை இதற்கு வரக்கூடிய அந்த ஆட்சியாளர்களுடைய தொலைநோக்கு பார்வை மின்சார உற்பத்திக்கான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அவர்கள் திட்டமிடல் செய்யலை இந்த பாதிப்பு இன்றைக்கு அந்த 96 இருந்த திமுக அரசு திட்டமிட்டாலும் கூட இன்னும் 4 ஆண்டுகள் இந்த பிரச்சனை தொடரும் இதுக்கு தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஸோ அது மாதிரி தான் இருந்தது அதற்கப்புறம் பல்வேறு திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க 32 திட்டங்களுக்கு மேலே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் போட்டாங்க 96-98 ஆனால் அதில் ஒரே ஒரு கம்பெனிகள் கூட நமக்கு ஒரு யூனிட் கூட உற்பத்தி பண்ணி கொடுக்கல இன்றைக்கி என்ன சுச்சுவேஷன் இப்போ இன்றைக்கும் வந்து என்னென்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய உற்பத்திக்கும் சென்ட்ரலுடைய வாங்கக்கூடிய பவரை விட கிட்டத்தட்ட 18,000 மெகாவாட் அளவிற்கு இன்றைக்கி வந்து கூடுதலாக இன்றைக்கி நம்முடைய யூசேஜ் போய்கிட்டே இருக்குது மக்களுடைய பயன்பாடு கூடிக்கிட்டு இதை ஈடு செய்யக்கூடிய வகையிலே கிட்டத்தட்ட நாம் பவர் பர்ச்சஸ் என்பதை தவிர்க்க முடியல நம்மளுடைய உற்பத்திக்கும் விநியோகத்திற்கும் இடைவெளி அதிகமாகும் பொழுது ஸோ பல்வேறு தனியார் நிறுவனங்கள்டேருந்து நம்ம வந்து பவர் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படி பண்ணும்பொழுது என்னென்னா நமக்கு அதிக காஸ்ட்லியான ஒரு இதில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கான திட்டமிடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்றைக்கி நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி குறிப்பாக இன்றைக்கி வந்து ETPS-னுடைய எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் மக்களுக்கு புரியாது எனக்கு வந்து தூங்கும் போது ஃபேன் ஓடல கரண்ட் இல்லை வீட்டில் ஆனால் மின்சார கட்டணத்தை நான் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஆனால் ஏன் கரண்ட் இல்லைன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு பதில் என்ன
அதாவது இதுக்கு வந்து என்னென்னா உற்பத்தியை வந்து பெருக்கணும். இப்போது வந்து நம்மளுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய பிளான்ட், இப்போ சாம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ உப்பூர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பிஹெச்இஎல் அண்டு எல்என்டியினுடைய கூட்டில் தயார் பண்ணுறோம். ப்ராஜெக்ட் செட்டில்மெண்ட் சைன் பண்ணியாச்சு ஒம்மொழி. ஆனால் அதை பாதி வேலைக்கு முடிந்ததுக்கப்புறம் இப்போ வந்து என்னென்னா, கடந்த காலத்தில் இருந்த ஒரு சேர்மன் வந்து தேவையில்லைன்னு சொல்லி நிறுத்திட்டார். கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபா கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க் அப்படியே நிற்கிது 1.5 வருஷமாக. இப்படி ஒரு எந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குமே நம்ம உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கான ப்ராஜெக்ட் ஒர்க்கு வந்து குறிப்பிட்ட நேரத்தில் திட்டமிட்டு அதை உற்பத்தியை துவக்கிறதுக்கான பணிகளை 4 வருஷத்தில் அந்த பிளான் ஒர்க்கு முடியணும்னா 4 வருஷத்தில் முடித்து உற்பத்திக்கு வரணும். அதை நம்ம கொண்டு வருவதில்லை. பல ஆண்டுகள் அது வந்து நீடிச்சுக்கிட்டு போகுது. 4 வருஷம் 5 வருஷம் நீடிச்சுட்டு போகும் பொழுது நம்மளால் வந்து அந்த தேவையை வந்து பூர்த்தி பண்ண முடியாமல் வெளியில் பவர் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று அப்படி கொடுக்கக்கூடிய சப்ளை கரெக்டாக நம்ம போய் கன்சூமருக்கு வந்து லைட்டாகவோ ஃபேனாகவோ ஏசியாகவோ ஓடணும். இப்போ இதில் இந்த விநியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு சொன்னால், நம்ம விநியோக கட்டமைப்பில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பு கரண்ட் கட் ஆகிடுச்சின்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷம் கூட பொறுத்துக்கொள்ள முடியாத மனநிலைக்கு மாறிட்டாங்கன்னா, நம்ம எந்த அளவிற்கு வேகமாக விரைவாக அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும்னு சொன்னால் எங்கள்கிட்ட போதிய அளவில் மேன் பவர் வேணும். இந்த கீழே ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுல அப்படியே நிப்பாட்டுங்க. ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்லேருந்து அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டு மாறுபட்டதாக இருக்குது. உற்பத்தி வந்து எங்களுக்கு அதிகமான அளவில் நாங்கள் வெளியிலையும் வாங்குகிறோம், சர்ப்ளஸாக தான் இருக்குது, மின்சார தடை அப்படிங்கிறது இங்கே கிடையாது, இங்கே வந்து நிர்வாக காரணங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் மின்சாரத்தை தடை பண்ணுறோமே தவிர மின் தடை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். அப்போது ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கும் அதிகாரத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் செந்தில் பாலாஜி அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். இல்லை இல்லை, மின் நாங்களாக பவர் இல்லைங்கிறதுக்காக பவரை கட் பண்ணி ஒவ்வொரு ஏரியாவாக பிளாக் பண்ணி கட் பண்ணுறதுங்கிறது பண்ணல. ஆனால் வெளியிலேருந்து பவர் வாங்குகிறோம், சப்ளை பண்ணுறோம், ஆனால் முறையாக மக்களுக்கு போய் கிடைக்க முடியல. அந்த விநியோகத்தில் வந்து என்னென்ன முரண்பாடுகள் இருக்கு. இப்போ என்ன சிட்டியை பொறுத்தளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பிரிட்டிஷ்காரன் போட்ட கேபிள் நிறையா இருக்குது. அவங்க தான் கேபிள் லைங் பண்ணி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 வருஷம் 60 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போது அது அன்னைக்கு போட்ட லோடில் அவன் ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு உள்ள டெவலப் பண்ணுற மனசில் வச்சு அந்த கேபிள் போட்டிருப்போம். இன்றைக்கி அந்த மாதிரியான கேபிள் நம்ம லேயிங் பண்ணதில் அதுக்கான அந்த கரண்ட் கேரியிங் கெப்பாசிட்டின்னு இருக்குது. ஒரு கேபிளுடைய இந்த சைஸ் டயாமீட்டர் உள்ள கேபிளில் இவ்வளோ தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஆனால் இன்றைக்கி அதையெல்லாம் தாண்டி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எவ்வளோ பேர் அதில் அந்த லோடு கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சப்ளை மின் சப்ளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணால் எங்களுடைய பில்லர் பாக்ஸ் கேபிளு அதற்கான விரிவாக்க பணிகளை நம்ம சைமல்டேனியஸாக திட்டமிட்டு கொண்டு வரணும். இப்போ ஒரு 10 பில்லர் பாக்ஸ்லேருந்து 100 வீட்டுகளுக்கு சப்ளை கொடுக்குறோம். அன்றைக்கி வந்து நமக்கு வந்து 1 லட்சம் வாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி அது 2 லட்சம் வாட்ஸ் ஆகிடுச்சுன்னா, 5 வீட்டுக்கு ஒரு பில்லர் பாக்ஸ்லேருந்து கொடுத்துட்டு இன்னொரு 5 வீட்டுக்கு வந்து வேறு ஒரு புது கேபிள் போட்டு அதை வந்து கொடுக்கணும். அப்போ தான் அந்த கேபிள் ஃபால்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ என்னென்னா, அந்த மாதிரியான ஒர்க்குகள் வந்து நம்ம பண்ண முடிகிறதில்ல. தரைக்கு கீழே மின்சார வயர்கள் வந்து பதிக்கக்கூடிய வேலைகள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்குது. ஆமாம், மேலே வந்து வயரே போகாது இனிமே அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அதுவும் வந்து கிடப்பில் கிடக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி இங்கே ஆரம்பித்த இடத்துக்கு வரேன். ஊழியர்கள் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பிரிட்டிஷ்காரங்க காலத்திலேருந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ண எம்ப்ளாயீஸ் எல்லாருமே இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்கக்கிட்ட ஒரு ரெக்கார்டு இருக்கும். அந்த ரெக்கார்டு புதுசாக பணியமர்த்தியிருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட அது டிரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஒரு 10 லைன் இருக்குது அப்படின்னா, அந்த லைனில் எந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஊழியருக்கு தெரியும். அவர் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ஜென்ரேஷனுக்கு அதை கடத்துறதுக்கான ரெக்கார்டை சரியாக மின்சார வாரியத்தில் மெயின்டைன் பண்ணலன்னு ஒரு புகார் இருக்குது. அது உண்மையா? இல்லை, இது வந்து முழுக்க முழுக்க உண்மைன்னு தான் சொல்ல முடியும். இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு 87 அதற்கப்புறம் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவங்க ஒரு குவாலிஃபைடு ஹேண்டு, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இன்றைக்கி 35 வருஷத்தை கடந்துட்டாங்க. இப்போ இன்றைக்கி வரக்கூடிய ஒரு ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 36,000 காலியிடம் இருக்குதுன்னு சொன்னால், அந்த 87 அப்புறம் பணியமர்த்தப்பட்டவர்கள் எல்லாமே இன்றைக்கி ஓய்வு பெறக்கூடிய சூழ்நிலை. ஒப்பந்த தொழிலாளர்கள் வந்தவங்களும் சரி, ஐடிஐ முடித்தவங்களும் சரி,
எல்லாமே மாசாக ரிட்டையர் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து என்னென்னா, நாளைக்கு ஒருத்தர் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணால் கூட இவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து எந்த இடத்துல எந்த சப்ளை எப்படி போயிட்டுருக்கு, எந்த லைனில் இருக்குது, எந்த இடத்துல ஃபால்ட் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக அனுபவபூர்வமாக அந்த ஏரியாவெல்லாம் அவன் பழகி அவன் லொக்கேட் பண்ணுவான். மண்ணுக்குள்ளே நீங்கள் போயிட்டு இருப்போம், இந்த இடத்துல தான் அந்த ஜாயின்ல தான் போயிருக்கோம், கீழே நம்ம போட்டிருக்கோம், அந்த இடத்துல ஒரு ஜாயின் இருக்குது, அந்த இடத்துல வந்து ஃபால்ட் ஆகிருக்கும், அந்த இடத்துல ஓப்பன் பண்ணால் டக்குன்னு உடனே ஃபால்ட்டை பார்த்து ரெக்டிஃபை பண்ணலான்னு அவனுடைய அந்த ஒரு அனுமானத்தில் ஒரு கண்டுபிடிக்கக்கூடிய திறமைகள் வந்து இருக்கும். இன்றைக்கி வந்து என்னென்னு சொன்னால், அந்த அப்பாயின்மெண்ட்டே இல்லாமல் அரசாங்கம் வந்து முற்றிலுமாக நிறுத்தியாச்சு. அது காரணம் என்ன செய்ய அப்பாயின்மெண்ட் போட? அரசாங்கத்தை பொறுத்தளவில் என்னென்னா, நாங்கள் வந்து சம்பளம் கொடுக்க முடியல, எங்களுக்கு ஆட்களை வச்சு இன்றைக்கி வந்து பட்ஜெட்டை தான் அவங்க பார்க்குறாங்க. சர்வீஸுன்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி வந்து இதில் வந்து எந்த டெக்னாலஜியும் புத்திவிட முடியாது. ஃபீல்டு ஸ்டாஃப்லாம் அந்த ஹெல்ப்பர் ஒயர்மன்னா அவன் மேன் பவராக தான் மேனுவலாக தான் போய் வேலை செஞ்சாகணும். அப்போது சில டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை வச்சு இன்றைக்கி நிறையா சிஸ்டங்கள் மாடிஃபை ஆகுது. பட் அதில் இதில் வந்து ஃபீல்டில் பண்ண முடியாதுங்கையில் ஃபீல்டில் ஒரு செட்டாப் பீப்புள் எவரி இயர் வந்து நீங்கள் இன்புட் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் ரிட்டையர் ஆகிற பர்சன்ஸுக்கு ஈக்குவல் ஆகும். ஏற்கனவே கிட்டத்தட்ட 58,000 வேகன்சி இருக்குது. அதில் கொஞ்சம் பேச்சப் பண்ணுற மாதிரி நீங்கள் எவ்வரி இயர் ரெக்ரூட்மெண்ட்டுங்கிற ப்ராசஸ் பண்ணலைன்னா இந்த ரிட்டையர் ஆகி போயிட்டவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய ஜூனியர்ஸுக்கு வந்து தெரியாமல் போயிடும். அது உண்மைதான். இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு விடயத்தில் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. புதிய டிரான்ஸ்ஃபார்மர்கள்லாம் நாங்கள் வைக்க போகிறோம், பழைய டிரான்ஸ்ஃபார்மர்கள்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள். தாமு அன்பரசன் வந்து போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் தான் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணார் ஆலந்தூரில். அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ப்ராப்ளம் வருது, மக்கள் இறங்கி போராட்டம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் நீங்கள் மின்சார ஊழியர்களை அடுத்தடுத்த வேலைக்கு நகர்த்துவீங்களா? இல்லை, மின்சார வாரியத்தை பொறுத்தளவில் இந்த ஃபீஸ் ஆஃப் கால்ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியரோ வராமல் மக்களுக்கு சேவையாற்ற முடியும், சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. இந்த வருமுன் காப்போம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? நாங்கள் வந்துருச்சு இல்லை, அதுதான் வருமுன் காப்போம்னா நாங்கள் என்ன ப்ரிகாஷன் ஒர்க் பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு வெயில் சீசன் வருது, மழை சீசன் ஆரம்பிக்குதுன்னா எங்களுடைய தொழிலாளர்கள் வந்து 2 மாதத்துக்கு முன்பாகவே எல்லா லைன்லையும் போய் மரம் இருக்கா, டச்சாகதா, இன்சுலேட்டர் நல்லா இருக்கா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கரெக்டாக இருக்குதா, எர்த்து கரெக்டாக இருக்குதா, மிக முக்கியமான விஷயம் எர்த்து, இதெல்லாம் சரியாக இருக்கா, வேலை செய்யுதா அப்படிங்கிறத நாங்கள் ஒரு ருட்டீன் டேர்னில் வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கும் நாங்கள் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் மெயின்டெனன்ஸ் ஒர்க்குங்கிறத எங்களால் பார்க்க முடியல. அமைச்சர் நெருக்கடி கொடுத்தாலும் சேர்மன் நெருக்கடி கொடுத்தாலும் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்க முடியுதே ஒழிய, ரியாலிட்டியாக டிரான்ஸ்ஃபார்மர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோ லைன் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோ பார்க்க முடியல. அது காரணம் ஆட்பட்காரர்கள், ஆட்கள் பற்றாக்குறை. இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை நம்ம ப்ராப்பராக பண்ணோம்னு சொன்னால், இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃபெயிலியர் ஆகுங்கிறது ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் நாங்கள் போய் அட்டன் பண்ணுறோம், ஆனால் ஃபெயிலியர் ஆகாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எங்களால் எடுக்க முடியும். இப்போது 6 மணிக்கு மேலே தான் நமக்கு வந்து அதிக அளவுக்கு பீக் அவர் லோடு வரும் அப்படிங்கையில், இப்போ 6 மணிக்கு மேலே சாயங்காலம் அப்போ தான் அதிகமான லோடு இருக்கும். இப்போ 6 மணிக்கு மேலே டாங் டஸ்டர்னு ஒரு கருவியை போட்டு எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி, அதுலேருந்து எவ்வளவு அவுட்புட்டு அந்த லைனில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணும்பொழுது, இது டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டியை விட அதிகமான ஓவர் லோடு போயிட்டு இருக்குன்னு சொன்னால் உடனடியாக அந்த இடத்துல வேறு ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை நிறுவி லோடை குறைச்சி இன்னொரு அந்த பகுதிக்கு வேறு ஒரு பகுதியில் அந்த இதில் இருக்கக்கூடிய சர்வீஸுகளை வந்து பிரித்து இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு அதன் மூலியமாக மின் வளங்கள் பண்ணணும். அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் ஆமா? அது உங்களுக்கு தான் தெரியும், ஆகாது. அப்போ நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய லோடு எவ்வளவு இன்றைக்கி எப்படி இருக்குன்னா ஃபுல் லோடு கொடுக்குறோம். ஏன்னா எங்களால் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து அதிக அளவுக்கு இன்றைக்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணி பிரித்து கொடுக்க முடியல. பட் மக்கள் வந்து என்னென்னா, இன்றைக்கி அப்ளிகேஷன் கொடுத்தா இன்றைக்கே சர்வீஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு 6 வீடு இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் மோட்டார் அப்படிங்கிறது காமனான ஒரு மோட்டார் இருக்குது. அந்த மோட்டாருக்கு மட்டுமே நீங்கள் காமனாக வச்சுருக்கீங்கிறதுனால அதுக்கு மட்டும் யூனிட்டுக்கான சார்ஜ் வந்து அதீதமாக போடுறாங்க. முன்னாடி வந்து 120 ரூபாய் வந்த சார்ஜ் இன்னைக்கு 2000 ரூபாயை தாண்டி வருது. இது அப்பட்டமான திருட்டு இல்லையா?
அதாவது இதை வந்து அரசுக்கு வந்து பரிந்துரை செய்த அதிகாரிகள் எதை இந்த கட்டண உயர்வை இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டு இண்டஸ்ட்ரியல் சர்வீஸுக்கு ஒரு கேவிஏக்கு ஃபிக்ஸட் சார்ஜ்னு சொல்லி வாங்குவோம். அதே மாதிரி ஃபிக்ஸட் சார்ஜுங்கிற முறையை இந்த வீட்டு சர்வீஸில் ஒண்டின்னு ஒரு சர்வீஸ் புதுசாக ஒன்னியாக இருந்ததை இந்த காமன் சர்வீஸ்க்கு மட்டும் ஒண்டிங்கிற ஒரு கேட்டகரியை கிரியேட் பண்ணி அதில் ஒரு கேவிஏக்கு நம்ம மோட்டார் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு கேவிஏ ரெண்டு கேவிஏக்கு நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். அப்போ அதுக்கப்புறம் அதே சர்வீஸை நம்ம வந்து காமன் சர்வீஸ்னு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்போம். அதில் வந்து என்னென்னு சொல்லியாச்சுன்னா ரெண்டு கேவிஏ மூணு கேவிஏ நம்ம வாங்கியிருந்தோம்னா ஒரு கேவிஏக்கு 200 ரூபா ஃபிக்ஸட் சார்ஜஸ், அதுக்கப்புறம் ஒரு யூனிட்டுக்கு 8 ரூபான்னு சொல்லி கணக்கு பண்ணுறோம். அப்படிங்கிற இந்த ஃபிக்ஸட் சார்ஜோடு சேர்ந்து வரும் பொழுது இப்போ மூணு கேவிஏ வாங்கியிருக்காங்க ஒரு மோட்டாருக்கு அப்படின்னா ஒரு மோட்டாருடைய சர்வீஸுக்கு வந்து ஆல்ரெடி வந்து என்னென்னா ஒரு 20 யூனிட் ஓடி இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ மூணு யூனிட்டுக்கு 600 ரூபா, மூணு கேவிஏக்கான ஃபிக்ஸட் சார்ஜ் 600 ரூபா வந்துடும், 20 யூனிட்டுக்கு வந்து என்னென்னா 160 ரூபா வரும், அப்போது 760 ரூபா போயிடும். ஓடுற கரண்ட் வந்து 20 யூனிட் தான், இந்த ஃபிக்ஸட் சார்ஜ்னு அதில் கொண்டாந்து ஆட் பண்ணுறாங்க. இது வந்து இன்றைக்கி தமிழக அளவில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பாக இருந்துட்டுருக்கு. பட் வீட்டு பயன்பாடு அதில் அரசனுடைய கொள்கை முடிவு அதெல்லாம் நான் வந்து ஒரு கன்செஷன்லாம் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்த பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய பயன்பாட்டிலேயே தண்ணி வந்து மிக ஒரு அவசியமான பயன்பாடாக இருக்கும் பொழுது இந்த தண்ணி உபயோகத்துக்கு மட்டும் நான் வந்து 8 ரூபா போட்டு வாங்குகிறேன், மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க நான் ஓடுற கரண்ட்டுக்கு 8 ரூபா கூட கட்ட தயார், இந்த ஃபிக்ஸட் சார்ஜுன்னு போட்டு ஏன் எனக்கு ஒரு கேவிஏக்கு இது வாங்கணும், இது என்ன நான் இண்டஸ்ட்ரியா, நான் லாப நோக்கத்தில் செயல்படுறேன்னா எனக்கிட்ட ஏன் ஃபிக்ஸட் சார்ஜ் வாங்கணும் அப்படின்ற ஒரு கொந்தளிப்பான மனநிலை இருந்து கொண்டு இருக்குது. இது அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும். இதில் வந்து நம்ம மக்களுடைய மனநிலையை நம்ம பிரதிபலிக்கிறோம். இன்னொரு விஷயம், ஊழியர்கள் செயலையும் சில பிரச்சனைகள் இருக்குங்கிறாங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நீங்கள் ரீடிங் எடுக்க வர்றீங்க, அதுவும் சரியான நேரத்தில் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அந்த 100 யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் காலதாமதமாக வந்து எடுக்கும்போது 100 யூனிட்டுக்கு மேலே போயிடுது, அவங்களும் அந்த ஏழைகளும் பாதிக்கப்படுறாங்க. அந்த 100 யூனிட் மின்சாரம் இலவச மின்சாரங்கிற பயன்பாடே மக்களுக்கு எளிமையாக அந்த திட்டமே மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்குதுங்கிற ஒரு புகார் ரொம்ப காலமாக இருக்குது. இதை எப்படி சரி பண்ணுறது? இதற்கு வந்து என்னென்னா சரியான அந்த நேரத்துக்கு ஒவ்வொரு டியூ டேட்டுன்னு ஒன்று இருக்குது. எல்லா டேட் என்ன மாதம் முழுக்கள் எடுக்கிறோம், ஆனால் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தேதி, அந்த தேதியில் எடுத்து கொடுக்க வேண்டியது அந்த அசஸருடைய கடமை. ஆனால் இன்றைக்கி அசஸர் என்பது மிகப்பெரிய அளவில் காலியிடமாக இருக்குது. அப்போ இன்றைக்கி அசஸர் பார்த்த வேலையை ஐயே பார்க்கணும், ஐயே பார்த்த வேலையை ஆர்எஸ் பார்க்கணும் அப்படிங்கும் பொழுது ஒரு 30 வருஷம் 40 வருஷம் சர்வீஸ் பண்ண சீனியர் ஹேன் அந்த வேலையை வந்து எடுத்து செய்ய முடியாத சூழ்நிலையில் ஒரே அசஸர் 2 ஏரியா 3 ஏரியா ஒரே தேதியில், ஏன்னா அசஸர் அடுத்த ஆள் இல்லைங்கும் பொழுது பார்க்கும்பொழுது என்ன பண்ணால் நிறையா சில தவறுகள் நடக்குது. அப்போ அங்கே சில இடத்துகளுக்கு நேரில் போகாமலேயே ஒரு போன வருஷம் போன மாதம் பீரியடில் என்ன அதான் ஆவரேஜ் போட்டு ஒரு ரீடிங்கை போட்டு கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க. உண்மையிலேயே அந்த மாதம் வந்து என்னென்னா அவன் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பான், ஆனால் நம்ம குறைச்சலாக போட்டு வசூல் பண்ணிடுவோம். சில பேர் குறைச்சலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கூட போட்டு, ஆனால் நாங்கள் அதை போன மாதத்தில் நடந்த தவறு அடுத்த மாதம் பிரதிபலிக்கும். இந்த மாதிரியான ஒரு தவறுகள் வந்து இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா முறையாக ஆட்களை நியமித்து கரெக்டாக அந்த 2 மந்த்ஸ் அந்த டியூ டேட்டில் கரெக்டாக போய் அசஸ் பண்ணால் யார் ஆக்சுவலாக யூசேஜ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான கட்டண விகிதத்தில் வசூல் பண்ணுறதுல மாற்றம் கிடையாது. சின்ன சின்ன இந்த தவறுகள் நடக்கிற பொழுது செக்ஷன் ஆஃபீஸில் காலை நேரத்தில் ஒரு செக்ஷன் ஆஃபீஸரால் வேலையை செய்ய முடியறதில்ல, ஏன்னா வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே இந்த மீட்டர் ரீடிங் வந்து எங்களுக்கு தப்பாக காலங்காலமாக இவ்வளோ தான் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன், இப்போ மாத மாதம் திடீர்னு எங்களுக்கு இவ்வளோ வந்துருச்சு எப்படி வருது அப்படின்னு சொல்லி தான் ஒரு பெட்டிஷனே வருது. இது வந்து என்னென்னா ஒரு செக்ஷன் ஆஃபீஸர் காலையில் வந்து எந்த ஒர்க்கு டெக்னிக்கலாக பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கவனம் செலுத்த முடியறதில்ல, பொதுமக்களுடைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதையே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடுது. இது ஒரு பக்கம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் அதான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி, எப்படி இப்போ என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் அதான் இருக்காருங்கிற ஃபீலை வந்து உருவாக்கி கொடுத்துட்றாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அதானி தமிழ்நாடு மின்சார கழகத்துலேயும் உள்ளே நுழைஞ்சிட்டாரு அப்படின்னு. அதுக்கான காரணம் என்ன, என்ன உள்ளுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்குள்ளே? அதாவது அதானி ஸ்மார்ட் மீட்டர்
ஸ்மார்ட் மீட்ரு அதில் வந்து என்னென்னா ஒரு இன்றைய தேவைக்கு ஸ்மார்ட் மீட்ரு நமக்கு ரொம்ப மிக மிக அவசியமான ஒன்றா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 160,000 கோடி கடனில் இருக்கும். இப்போ இதற்கான ஒட்டுமொத்த நம்ம மின் மீட்டர்களுக்கு வந்து ஸ்மார்ட் மீட்ரு பொருத்தணும்னு சொன்னால் 3,31,00,000 சர்வீஸுக்கும் நம்ம வைக்கணும்னு சொன்னால் 33,000 கோடி ரூபாய்க்கு மேலே செலவுகள் வருது. இந்த மீட்டர் பர்ச்சஸில் மட்டுமே கடந்த காலத்தில் மிகப்பெரிய தவறுகள் நடந்திருக்கு. இப்போ ஒரு மீட்ரு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் 10 வருஷம் கேரண்டியில் நாங்கள் வாங்குகிறோம். ஆனால் என்ன பண்ணுறோம், இந்த மீட்டரை விட அந்த மீட்ரு பெட்ரு, அதில் சில அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு 2000க்கு அப்புறம் 4 வருஷத்துலேயே அந்த மீட்டர்லாம் தூக்கி ஸ்கிராப்பில் போடு. நீ சொல்கிறது டெண்டர் மேட்ரு, டெண்டரில் 4 வருஷத்தில் அந்த பழைய மீட்டரை தூக்கி டெண்டரில் போடு, அடுத்து வந்து புது மீட்ரு வை, அந்த மீட்ரு 10 வருஷம் கேரண்டியில் வாங்குகிறோம், அது 4 வருஷத்தில் தூக்கி போட்டு வேற ஒரு மீட்ரை வந்து வேற ஒரு எலக்ட்ரானிக் மீட்ரு ஸ்டாட்டிக் மீட்ரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேரில் வந்து புதுசு புதுசாக மீட்டர்களை கொண்டு வந்து ஒரு 10 வருஷம் நமக்கு கேரண்டிக்கு வாங்கக்கூடிய பொருள் அந்த 10 வருஷம் கேரண்டிக்காவது நமக்கு வந்து உழைக்கணும்ல, இடையிலையே மாற்றிக்கிட்டே இருந்தோன்னா அப்போ நம்ம புதுசு புதுசாக முதலீடுகளை போட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ அதானி கொடுக்கக்கூடிய பொருள் மட்டும் இப்போ அதானிக்கு வந்து மீட்டர் ஸ்மார்ட் மீட்ரு தயாரிக்கிறதுல அவருக்கு ஏதாவது சிறிதளவு சம்மந்தம் இருக்கா அப்படின்னா இல்லை. இதற்குன்னு சொல்லி மத்திய அரசு குறைந்த விலையிலேயே வந்து இதற்கான ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்க. பேர் அது வந்து கூட பார்ப்பலாம், எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி மத்திய அரசினுடைய நிறுவனம். இவங்க ஆல்ரெடி வந்து டெல்லி, ஆந்திரா, தெலுங்கானா, உபி, ஹரியானா ஒரு 5 மாநிலங்களில் ஸ்மார்ட் மீட்டர் போட்டிருக்காங்க. குறைந்த விலையிலையும் அந்த மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நான் சொல்கிறேன்ல 33,000 கோடி நம்ம கடன் வாங்கி பண்ண போகிறோன்னு சொல்லி, இது அல்லாமல் அவங்களுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் எங்களுக்கு பணம் கட்டினா போதுங்கிற ஒரு நிலைமையில தான் மீட்ரு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அங்கே நல்ல முறையில் சர்வீஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ நமக்கு கடந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே டி நகரில் வந்து இந்த ஸ்மார்ட் மீட்டரை வந்து நிறுவி ஒரு ட்ரையல் பேசிஸில் பார்த்துருக்கோம். ஒரு 130 கோடி ரூபா அதுக்கு செலவு பண்ணியிருக்கோம். அப்போ அதனுடைய ட்ரையல் பேசிஸில் இன்னும் வந்து நம்மளால் வந்து நம்மளுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி எதிர்பார்ப்பு கேட்டவாறு கரெக்டாக அதனுடைய ஃபங்க்ஷனல் சிஸ்டம் அமையலை. சில குறைபாடுகள் வந்து கொண்டே இருக்கிற தொடர்ச்சியாக அதை நாங்கள் வந்து ரெக்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட்டு இந்த கம்பெனிகளுடைய இன்றைக்கி புதுசாக வரக்கூடிய டெண்டர் வந்து எப்படி வருதுன்னா, ஒரு சிங்கிள் ஃபேஸ் மீட்டருக்கு 6,000 ரூபா நீங்கள் விலை நிர்ணயம் பண்ணணும், 3 ஃபேஸ் மீட்டர்னா 9,000 ரூபா நீங்கள் விலை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு யார் சொல்கிறா? மத்திய அரசு கண்டிஷன்ஸ் போடுது. இப்போ மாநில அரசு சுயமாக மின்சார வாரியத்தை இயக்க முடியாத சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த உதவி திட்டத்தில் இணைஞ்சதுக்கப்புறம் மத்திய அரசு ஒவ்வொரு பேனரில் கடன் கொடுக்குறேன்னு சொல்லி அவன் சொல்கிற கண்டிஷன் கட்டுப்பாடை தான் ஏற்றுக்கணும், அவன் சொல்கிற கம்பெனிக்கு தான் டெண்டர் கொடுக்கணும், அவன் எந்த கம்பெனிக்கிட்ட மெட்டீரியல் வாங்க சொல்கிறானோ அதுதான் நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முழுமையாக எங்களுடைய நிர்வாக கட்டுப்பாடு எல்லாமே மத்திய அரசு சைலண்ட்டாக அவங்க டேக்கன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வரும்பொழுது அது உண்மையிலேயே மின்சார வாரியத்தினுடைய நலன் சார்ந்து இருக்குதா அப்படின்னா நம்ம விட்டுட்டு போயிடலாம், மத்திய அரசும் மாநில அரசும். ஆனால் மத்திய அரசினுடைய நோக்கம் சில தனியார் முதலாளிகளை, அதானி அம்பானி போன்ற இந்த மாதிரியான அவங்க பவர் செக்டரில் உள்ள நுழைஞ்சு, நிலக்கரியில் உள்ள நுழைஞ்சு, சோலார் எனர்ஜியில் உள்ள நுழைஞ்சு ஒட்டு மொத்தமாக மின்சார வாரியத்தினுடைய வருவாயை அந்த குறிப்பிட்ட சில தனியார்கள் வந்து முழுமையாக உறிஞ்சி எடுத்துடுறாங்க. ஸோ அதனால் எங்களால் வந்து நீடிக்க முடியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7 ரூபா 1 பைசாவுக்கு சோலார் எனர்ஜி அதானிக்கிட்ட வாங்குகிறோம், அதே ப்ராவேட்டில் சோலார் பிளான்ட்டில் நம்ம வந்து வாங்குகிறோம், 2 ரூபா 68 பைசா 50 பைசாவுக்கு வாங்குகிறோம் இன்றைக்கி ரேட்டுக்கு. ஆனால் அப்படி இருந்தும் நீங்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்தணும்னு தானே சொல்லுது கவர்மெண்ட்டு? இல்லை, ஜூலை மாதத்தில் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, மின்சார கட்டணத்தை உயர்த்துவது என்பது கூட சரியான விஷயமாக கூட வச்சுக்குவோம். ஆனால் உங்களால் கட்ட முடியும், ஆனால் மக்கள் இல்லை, மக்களால் இல்லை இல்லை மக்களுக்கு சில மற்ற ஸ்டேட்டுகளை கம்பேர்டு பண்ணும்போது நம்மளுடைய அந்த உற்பத்தியினுடைய காசுக்கு ரொம்ப இன்றைக்கி மானியங்கள் கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. அதற்கான இன்றைக்கி மாநில அரசுக்கு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 17,500 கோடி நமக்கு மானியமாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது உற்பத்திக்கு. ஆனால் நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற டேரிஃப் வந்து ரொம்ப கம்மி,
இப்போ அக்ரிகல்ச்சருக்கு வந்து கிட்டத்தட்ட 20-36% நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம் கரண்ட். ஆனால் அதற்கு ஒரு ஹெச்பிக்கு நாங்கள் நிர்ணயம் பண்ணிக்கிறேன்ட்டெல்லாம் ரொம்ப கம்மி. உற்பத்தியோட கம்பேரிட்டிவ் பண்ணும்பொழுதெல்லாம் அரசாங்கத்திலிருந்து வாங்கக்கூடிய மானியம் என்பது மிக குறைந்த விலை தான் டிஎன்ஆர்சி நிர்ணயம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் மீறி இப்போ நம்ம வந்து அரசாங்கத்தினுடைய மானியத்தை மீறி தான் கடன் தொகை கூட்டிகிட்டு போகுது. ஸோ நீங்களே சொல்கிறீங்க, உங்கள் சங்கத்தின் மூலிமா சொல்கிறீங்க, மக்களுக்கு வந்து இந்த மாதிரி சார்ஜ் போடுறது சரிதான் அப்படின்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்கிறீங்க. இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா 19 அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 34 மேற்பட்ட சங்கங்கள் மின்சார வாரியத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான சங்கங்கள்லாம் உங்களுடைய குறைகளை தாண்டி மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை அரசிட்ட நீங்கள் சொல்லும்போது அதை செந்தில் பாலாஜி மாதிரியான மின்சார அமைச்சர்கள் அதை காது கொடுத்து கேட்க தயாராக இருக்காங்களா? இல்லை இல்லை, இப்போது நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏதோ ஒரு வகையில் நம்ம கொண்டு போகிறோம். அரசாங்கம் எங்களுடைய நோக்கம் வந்து அரசாங்கத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஆதரிக்கணுங்கிறது இல்லை. ஆனால் மக்களுடைய மனநிலையை அரசாங்கத்தை பிரதிபலிக்கணும், அதன் மூலியமாக மக்களுக்கு நன்மை நடக்கணும், அவ்வளோதான் எங்களுடைய பார்ட். போராட்டம் பண்ணியிருக்காங்க சார், கரண்ட் இல்லைங்கிறாங்க, இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து பத்திரிகைகள் இருக்குது, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்குறேன். இதில் வந்து என்னென்னா, நாங்கள் போராட்டங்கள் பண்ணக்கூடிய இடங்களுக்கு வந்து எங்களை போட்டு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள் இரவு பகலாக நாங்கள் உழைக்கிறோம். தொழிலாளர்களுடைய பார்வையில் நைட்டு 12 இருந்தாலும், 2 இருந்தாலும், மழையாக இருந்தாலும், வெயிலாக இருந்தாலும், இந்த மாதிரியான ஒரு தொழிலாளர் கட்டமைப்பு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை வேறு எந்த மாநிலத்திலையும். எனி டைம் பிரேக் டவுன் ஆச்சாலும் தன்னால் வந்து அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற உணர்வோடு தான் இன்றைக்கி வேலை செஞ்சிட்ருக்காங்க. பல உயிரிழப்புகளையும் சந்திச்சிட்ருக்கோம். அப்படி அந்த உழைப்பை தான் நாங்கள் ஈடு செய்ய முடியும். ஆனாலும் எங்களுடைய உழைப்புக்கு மீறி இன்றைக்கி ஒரு ஃபால்ட் வருது, நாங்கள் அட்டன் பண்ணிடுறோம். 2 வருது, அட்டன் பண்ணிடுறோம். ஒரே நாளில் 4 வந்துருச்சுன்னா நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு செக்ஷனுக்கு 20 இருக்கணும், நாங்கள் 4 இருக்கோம், 5 இருக்கோம், நாங்கள் எப்படி 4 பார்க்க முடியும்? அப்போ ஏதோ 2 ஏரியாவில் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோன்னா இன்னொரு 2 ஏரியாவில் வந்து மக்கள் போராடிக்கிட்டு இருப்பாங்க. இதை எப்படி நாங்கள் தவிர்க்கிறது? ஓகே, இப்போ நீங்கள் நிறையா டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் மின்சார பற்றாக்குறைங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கா? இன்றைக்கான டேட்டா என்ன? இன்றைக்கி கூட நமக்கு வந்து 18,000 மெகாவாட் வரைக்கும் நமக்கு வந்து பீக் ஹவரில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி டேட்டுக்கு 1000 மெகாவாட் வந்து ப்ரைவேட்டில் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சிலேருந்து பவர் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெய்லி பேசிஸில் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம், லாங் டேர்மில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பவர் பர்ச்சஸ், அதை மீறி சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. சர்ப்ளஸ்னா என்ன? நம்மளுடைய உற்பத்தியை போக நாம் வந்து செல்லிங் பண்ணணும். தமிழ்நாட்டினுடைய தேவை 18,000 மெகாவாட் இருக்குது, என்னுடைய பிளான்ட்லேருந்து இன்றைக்கி இவ்வளவு மெகாவாட் உற்பத்தி ஆகுது அப்படின்னு போக, அதுபோக நான் தனியார்கிட்ட வாங்குறத கணக்கே செய்யக்கூடாது. ஸோ சர்ப்ளஸ் அப்படிங்கிற வார்த்தை மின்சார வாரியத்தினுடைய ஓன் ப்ரொடக்ஷனில் இருந்து உச்சபட்ச நிலையை தாண்டி சர்ப்ளஸ் ஆகும்பொழுது நான் வந்து அதர் மாநிலத்துக்கு கொடுக்கணும். அதுக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கா? சோர்சஸ் இருக்குது, ப்ராஜெக்டுகள் போடப்பட்டிருக்கு, இந்த ப்ராஜெக்டுகள் இன்டயத்தில் முடிக்காதனால 900 நமக்கு வந்து வட்டி கட்டி நாங்கள் நஷ்டப்படுறோம். இனிமேல் அமைச்சர் வந்து சர்ப்ளஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக வெளியில் நம்ம போய் பவர் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது அப்புறம் எப்படி நம்ம சர்ப்ளஸ்ன்னு சொல்ல முடியும்? இன்னொருத்தட்ட போய் நம்ம கடன் பவர் பர்ச்சேஸ் பண்ணுறோங்க பொழுது நமக்கு சர்ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது. நம்ம தேவையை மிஞ்சி நம்மகிட்ட இருக்கணும், அதான் நம்ம வந்து வெளியில் கொடுக்கணும். ஓகே, அதற்கு காற்றாலை இருக்குது, ஏகப்பட்ட வகையில் வந்து மின்சாரங்களை தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தும் இந்த துறை நட்டத்தில் இயங்குதுங்கிறாங்க, ஊழியர்கள் பற்றாக்குறைங்கிறீங்க, மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தெருவில் வந்து பாய விரித்து படுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. கோடை காலத்திலேயே இவ்வளோ நிலமை, அடுத்தடுத்து வந்து மக்கள் இன்னென்ன பிரச்சனைகளை சந்தி மழை காலத்தில், இப்போ மழை காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் கோடை காலத்தை விட எங்களுக்கு அதிகமான ஹெட்டேக் ஊழியர்களை பொறுத்தவரை. இப்போ இந்த சம்மர் சீசனில் ஓவர்லோடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை தான் பார்க்குறோம். குளிர்காலம் வந்துடுச்சுன்னு சொன்னால், மழை பெஞ்சிருச்சுன்னு சொன்னால் நிறைய நமக்கு வந்து பிரேக் டவுன் ஆகும். அதை ரெக்டிஃபை பண்ணி அவர்களுக்கு இன்டயத்துக்கு நம்ம சப்ளை கொடுக்கணும். மக்களுக்கு கையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம். இதை எதிர்கொள்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை கலச்சூழ்நிலை கீழே அந்த களத்தொழிலாளருடைய கட்டமைப்பு அது ஸ்ட்ராங்காக இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் காண்டு இருக்கணும், திறமையானவர்களை பயன்படுத்தணும். அந்த இடத்துல எங்கே ஹெல்பர் ஒயர்மன் அந்த வேலை செய்யக்கூடியவர்களில் திறமையானவர்களாக, நல்ல அனுபவம் மிக்கவர்களாக, கல்வியறிவு உள்ளவர்களாக நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னு சொன்னால் விரைவான சேவையை மக்களுக்கு வந்து கொடுக்க முடியும். நீங்கள் அந்த இடத்துல ஒரு பெரிய வேக்கம் வச்சுக்கிட்டு மக்களுக்கான சேவையை நாங்கள் துரிதப்படுத்துகிறோம்,
நான் இங்கேருந்து கால் சென்டர் மூலமா கேட்குறேன் ஏன் அட்டன் பண்ணலன்னு கேட்டேன். நாங்கள் என்ன பண்ணுறோம், கால் சென்டரை விடுங்க சார். நான் வந்து ஒரு இப்போ ஸ்டாலினோட தொகுதியாகட்டும், குளத்தூர் ஏரியாவாகட்டும், ஒவ்வொரு ஏரியாவிலையும் இருக்கக்கூடிய ஒரு மின்சார தடையாகட்டும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட நம்பருக்கு கால் பண்ணும்போது காலை போக மாட்டேங்குது. இல்லை எங்கே போ, கால் சென்டர் ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது. கால் சென்டர் ஃபங்க்ஷன் ஆகுது சார், சாதாரண பப்ளிக் கால் பண்ணாங்க அப்படின்னா அந்த காலே போக மாட்டேங்குது. இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், உங்கள் நம்பர் இருக்குது சார், ரீச் ஆகலை அப்படின்னா நான் அடுத்து வந்து உங்களை வேறு ஏதாவது ஒரு இடத்துல தொடர்பு கொண்டிருக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே டெலஃபோன் எக்ஸ்சேஞ்சே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இங்கே மின்சார வாரியத்தில். இது வரைக்கும் ஃபோன் பண்ணி ஒரு பப்ளிக் ஃபோன் பண்ணி நான் அந்த ஃபோன் காலை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மின்சார ஊரியலை காட்டுங்க சார். நீங்கள் இது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு சரியாக எனக்கு வந்து எனக்கு அது என்னங்கிறது தெரியலை. நீங்கள் ஃபோன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை நான் ஃபோன் பண்ணல, அதனால தான் நான் சொல்லலை. கடந்த காலத்தில் எப்படி இந்த ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா, ஒரு சப்டிவிஷனுக்கு இந்த செக்ஷனில் ரெண்டு பேர் அந்த செக்ஷனில் ரெண்டு பேர் போட்டு ஷிஃப்ட் முறையில் 24 மணி நேரமும் ஃபீஸா கால்ஸ் மட்டுமே அட்டன் பண்ணுவதற்காக தனி கேங் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரியான கால் சென்டருங்கிற ஃபங்க்ஷன் இல்லை, பழைய மெத்தடு. இப்போ இங்கே ஏற்கனவே என்னென்னா சில கட்டமைப்புகளை இந்த கால் சென்டர் வந்து ஒர்க் ஆகலைங்கிறது எனக்கு இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் வெரிஃபை பண்ணுறேன். ஏன்னா நான் ஃபோன் பண்ணதில்லை. ஆ, ஆனால் முன்றைய காலத்தில் இந்த கால் சென்டர் வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் ஒரு கேங் இருக்கும், ஃபீஸா கால்ஸ் மட்டும். அவங்க அங்கே தான் அந்த பீப்புள் அங்கே ரிசீவ் பண்ணுவாங்க, கால்ஸை ரெக்கார்ட் பண்ணுவாங்க, கால்ஸ் வந்தவொடனே உடனே போய் அட்டன் பண்ணுவாங்க. இதுதான் அந்த சிஸ்டம் போயிட்டு இருந்தது. இப்போ எல்லாம் இங்கே இப்போ மக்களுக்கான பிரச்சனைங்கிறது ஒரு ஃபோன் கால் வந்து கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி கால் பண்ணாங்கன்னா அந்த கால் ரீச் ஆக மாட்டேங்குதுங்கிறத பொதுமக்கள் ஓகே. அதுதான் இப்போ ரீச் ஆகலைன்னு சொன்னால் இங்கே கால் சென்டரில் தான் நம்ம க்வெஸ்சன் பண்ணோம். ஏன்னா அது முதலமைச்சருடைய தனி ஒரு திட்டம் அது. ஆஹா, ஆனால் அது இப்படி செயல்படாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னங்கிறது நமக்கு அதான இது இல்லை. ஏன்னா ஒரு எஃபெக்டிவாக வேலை செய்யணுங்கிற நோக்கத்தில் தான் கொண்டு வந்தது அது. சென்ட்ரலைஸ் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் உடனுக்குடனே ரிப்ளை பண்ணணும், உடனுக்குடனே கன்சூமர்கிட்ட பேசி பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வயாமுடியாக தான் கொண்டு வந்தாங்க. எங்களை பொறுத்தவரை அந்த ஃபீஸாக்கல் சென்டர்ஸ் முறையாக ஃபங்க்ஷன் ஆச்சுனாவே பப்ளிக் கிரீவன்ஸை சால்வ் பண்ண முடியும். பட் நமக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைங்கிறதா பிரச்சனையே ஒழிய. இப்போ மக்கள் ஏன் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்கன்னா, நான் கால் பண்ணுறேன், நைட் ஆயிடுச்சு, கூகுள் இருக்குது, நம்பர் தட்டுறேன், என் ஏரியாவில் இருக்கக்கூடிய மின்சார தடையினா ஒரு இன்னத்தவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையாவது எங்களுக்கு இல்லை. அதனால தானே வந்து அவங்க வந்து போராட்டம் பண்ண வர்றாங்க. ஒன் ஹவர் மின்சார தடை இன்றைக்கி பேப்பரில் போடுறாங்க, இந்தந்த ஏரியாவில் மின் தடை அப்படின்னு போடுறாங்க, அது அறிவிப்பு. அப்போ மக்கள் வந்து மனதளவுலையும் அவங்களுடைய வேலையையும் வந்து பிளான் பண்ணுறாங்க. இங்கே அறிவிக்கப்படாத மின்வெட்டு அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையாகவே இருக்குது. இதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு கால் பண்ணாலும் போக மாட்டேங்குது, எப்போ கரண்ட் வரணுங்கிறதும் தெரிய மாட்டேங்குது. இப்படி மக்கள் குழப்பத்திலேயே வாழ்ந்தாங்கன்னா அவங்க இந்த ஆட்சிக்கு எதிராக வெகுண்டெழுந்து ஒரு பெரிய மாசான போராட்டம் நடத்துறதுக்கான வாய்ப்புல இருக்கு. இல்லை எப்போதுமே அது கடந்த காலத்தில் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், மின்சார வாரியத்தினுடைய தொழிலாளர்கள் பிரச்சனைனாவோ மின்சாரத்தின் மூலியமாக மக்களுக்கு பண்ணக்கூடிய சர்வீஸில் ப்ராப்ளம் வந்துச்சுனாவோ அது உடனடியாக அரசாங்கத்தை பாதிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சென்சிட்டிவான துறை இது, உடனடியாக அந்த கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. ஆகையினால இதுக்கு கூடுதலான கவனம் கொடுத்து தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் வந்து இந்த துறையை பொறுத்தவரை அவ்வளோ ஈஸியாக யாரும் இக்னோர் பண்ணிட்டு போயிட முடியாது, அவ்வளோ இம்பார்ட்டன்ட். பட் என்னென்னா நமக்கு ப்ராக்டிக்கலாக இப்போது 10,200 பேர் வந்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணணும்னு கொள்கை முடிவெடுக்கிறாங்க. யார், இதே ஃபைனான்ஸ் சட்டிங்க உட்காராரு, எனர்ஜி செக்ரட்டரி உட்காராரு, இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி உட்காராரு, சேர்மன் உட்காராரு, டேரக்டர்ஸ் உட்காராங்க. இந்த இண்டஸ்ட்ரிக்கு அட்லீஸ்ட் ஃபேஸ்ரி மேனரில் ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 மாதிரி எடுப்போம். ஏன்னா இப்போவே 58,000 வேகன்சி வந்துருச்சு. இவங்கெல்லாம் ரிட்டையர் ஆகி போயிட்டாங்கன்னா இவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ண முடியாது, வேலை செய்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் ஒரு வருஷமாக அரசாங்கம் இதில் எந்த முடிவும் எடுக்காமல் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று, முன்னாடி இருந்த அமைப்பு முறை என்னென்னா இபி முடிவு செஞ்சு போர்டில் அப்ரூவல் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நாங்களே நோட்டிஃபிகேஷன் கொடுத்து தேர்வு முறை எடுப்போம். இப்போ அரசாங்கம் ஒரு புது பாலிசியை கொண்டு வந்தாங்க, டிஎன்பிசி மூலம் தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும்னு, எங்கள்கிட்ட அனுமதி வாங்கணும்னு ஆச்சு. அப்போ அனுமதி கமிச்சா நீங்கள் பாட்டுக்கு போட்டு அப்படியே பெண்டிங் வச்சிட்டிங்கன்னா இங்கே இந்த களப்பணி ஆட்டுறது யார், மக்களுக்கு யார் சர்வீஸ் பண்ணுறது,
நைட்டில் போராடினாங்கன்னா நாங்கள் நாலு இடத்துல போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குங்களேன். அப்போ நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்க முடியும், இருக்க ஸ்டாஃப் வச்சு மூணு இடத்துக்கு பதில் சொல்ல முடியாது. எங்களுக்கு ப்ரெஷரை எப்படி தான் நான் ஹேண்டில் பண்ணுறது? நீங்கள் ஒவ்வொரு பீப்புளும் வந்து அந்த லோக்கல் ஒயர்மேன், ஹெல்பர், ஃபோர்மேனு, ஏஇ, ஏடி எல்லா நம்பரையும் வச்சுருக்கான். எல்லாருக்கும் அடிப்பான். இந்த ஆளுக்கு அடித்து எடுக்கலை அப்படின்னா உடனே எஸ்சி கடிப்பான், இஇ கடிப்பான், சேர்மனு கூட அடிப்பான். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்தாச்சு. அப்படின்னா நம்ம கட்டமைப்பை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, குயிக்காக எப்படி நம்ம சர்வீஸ் பண்ண முடியும், அதற்கான ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் எப்படி மெயின்டைன் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்னென்ன பண்ணணும், அந்த ஏரியாவில் ஃபால்ட்டு வராமல் எப்படி தடுக்கிறது, அதை எப்படி பராமரிப்பு பணியை முன்கூட்டியே மேற்கொள்வது, இதில் தான் கவனம் செலுத்தணும். அது எந்த அரசு, இந்த அரசாக இருந்தாலும் கடந்த அரசாக இருந்தாலும் அதிகாரிகளாக இருந்தாலும், நம்மளை பொறுத்தவரை இந்த முறையாக ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன் கூட வரக்கூடாது, ஒரு ஃபீஸ் ஆகால் வரக்கூடாது. எல்லா ஸ்டாஃபும் சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு போகாமல் உட்காந்துருந்தான்னா இந்த இண்டஸ்ட்ரி நல்லா நடக்குதுன்னு அர்த்தம். இவன் மனநலம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு டென்ஷன் ஆகி ராத்திரி பகலாக போய் காடாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் அந்த இண்டஸ்ட்ரி குடிச்சவர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, மின்சார வாரியம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், விடை தெரியாத கேள்விகள், அரசுக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சும் மௌனமாக இருக்கிறதுக்கு முடிவெடுக்காம காலதாமதப்படுத்துகிறாங்க. அதுக்கு துறை சார்ந்த அதிகாரிகள் அமைச்சர்களிடத்தில் சில விஷயங்களை தெரிவித்தாலும் சூழ்நிலை காரணத்தை காட்டாமல் மக்களுக்கு தேவையான நல்ல விடயங்களை பண்ணாங்கன்னா இந்த ஆட்சி நீடிக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்லக்கூடிய விடயத்திலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. பொதுமக்கள்கிட்ட ஈபி தொழிலாளர்கள் இந்த அளவுக்கு கடுமையான உழைப்பை கொடுக்கலன்னா கொஞ்சம் மன வருத்தம் அடைஞ்சு என்ன போய் பார்க்குறோன்னு சொல்லி வீட்டில் படுத்துட்டான்னு வச்சுங்களேன், மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு ஒர்க்கோட திணிச்சுக்கிட்டு இருக்கோம். இதற்கு மேலேயும் நம்ம கூடுதலாக ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது ஒரு விரக்தி நிலைக்கு வந்துட்டான்னு சொன்னால் அதனுடைய வெளிப்பாடு பொதுமக்கள் தான் அதனுடைய தாக்கத்தை அனுபவிப்பாங்க, அதனுடைய வெளிப்பாடு அரசுக்கு தான் எதிரொலிக்கும். மின்சார ஊழியர்களுடைய பற்றாக்குறை அப்படிங்கிற விடயத்தையும் தொடர்ந்து வேலை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், அதுக்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு அரசுக்கு நம்ம சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் அவங்களுடைய செவிகளில் விழும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறைவு செய்யலாம். இணைப்பில் வந்து உங்களுடைய நல்ல கருத்துக்களையும் மக்களுக்கு தெரியாத பல விடயங்களையும் பகிர்ந்து விட்டதாக பிரசாத் சிக்னேச்சர் நன்றி தெரிவிச்சு. ஓகே, நன்றி.